Hello viewers, welcome to SVM Cooking Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது garden vegetables kurma. இதுக்கு தேவையான பொருள் சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது வந்து green chilli and coriander leaves paste. ஆனியன், yellow powder, coriander, green chilli, tomato, salt. இப்போ வெஜிடபிள்ஸ் ஒயிட் பம்ப்கின், ரேடிஷ், பொட்டேட்டோ, கேரட், பீன்ஸ், க்ரீன் பீஸ், கோகனட் மில்க். ஒரு பேன் வச்சுக்கோங்க, இது கடாய் சூடாயிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க, சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு, ஏலக்காய், லவங்கம், பட்டை. நெக்ஸ்ட்டு ஆனியன், பதங்கக்கூடாது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 ஸ்பூன். ஹாஃப் ஸ்பூன் எல்லோ பவுடர். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சில்லி மேஷ் பண்ணி வச்சுருக்கிறோம், நம்ம பிளைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். பாருங்க, இப்போ இந்த எண்ணெய் அப்படியே மேலே இந்த ஆயில் மேலே வரது பாருங்க, அது வரைக்கும் நல்லா இது ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த ஆயிலெலாம் மேலே வந்த பிறகு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது நல்லா வளைக்கி வச்ச பிறகு இப்போ கேரட் போட்டுக்கோங்க, ரேடிஷ், பீன்ஸ், இது பொட்டேட்டோ, ஒயிட் பம்ப்கின். இது நல்லா இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகணும், ஃபுல்லாக பாயில்ட் ஆகணும். ஆனால் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும். சால்ட் போட்டுக்கோங்க, தேவையான சால்ட். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சால்ட்டெல்லாம் போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து குக் ஆகணும், அதனால் இப்போ நம்ம லிட் போட்டு மூடிடலாம். மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். இப்போ லிட்டை திறந்து பார்ப்போம், பாருங்கள் நல்லா வெஜிடபிள்ஸாக நல்லா குக் ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கோகனட் மில்க்கை ஆட் பண்ணோம். இதுக்கப்புறம் நம்ம க்ரீன் பீஸ் வச்சுருக்கோம்ல, அதை நம்ம போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இது லாஸ்ட் ஸ்டேஜ் இது, அதனால் இப்போ நம்ம டொமேட்டோ போடுறோம், க்ரீன் சில்லி, க்ரீன் சில்லி இது மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நீங்கள் போடுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைப்போம். இப்போது லிட்டு திறந்து பார்க்கலாம், பாருங்கள் இந்த ஆயிலெலாம் மேலே வந்து அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, நல்லாயிருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் நம்ம இறக்க போகிறோம். இதை இந்த நேரத்தில் நம்ம ஒரு லெமன் ஒன்று, பாதி லெமன் ஒன்று புழிஞ்சிக்கோங்க. லாஸ்டில் கொரியண்டர் லீவ்ஸ் அண்டு மீன்ட் லீவ்ஸ் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணால் இது முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி டிஷ்ஷு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். இன்றைக்கி வெஜிடபிள் கார்டன் வெஜிடபிள் குருமா முடிஞ்சிடுச்சு. இப்போ நீங்கள் இது வந்து வீட்டில் சாப்பாட்டுலேயும் சாப்பிடலாம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துலேயும் சாப்பிடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.